Hello viewers, இன்னைக்கு exercise 2.1ல question number 6 பார்க்கலாம். Find x and m. First subdivision வந்து x value கண்டுபிடிக்க போறோம். Second subdivision வந்து m value கண்டுபிடிக்க போறோம். So first பாத்தீங்கன்னா 3x minus 2 divided by 4 minus x minus 3 divided by 5 equal to minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம first LCM எடுக்கணும். இப்போ different number இது ரெண்டுக்கு common table இல்லனா ரெண்டு அப்படியே multiply பண்ணுவோம் LCM எடுக்கும்போது. So 4 5s are 20 கிடைக்கும். இப்போ first number பாத்தீங்கன்னா first term என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3x minus 2 divided by 4 இருக்கு. அது அப்படியே into LCM போடுவான் 20. அதுக்கு அப்புறம் வந்து செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா x minus 3 divided by 5 into 20. செகண்ட் டேர்ம் into LCM equal to minus 1. இப்போ என்ன பண்ணலாம்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் இது வந்து 5 டைம் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இது 1 டைம் இது 4 டைம் கேன்சல் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது கூட இது மல்டிப்ளை ஆகும், இது கூட இது மல்டிப்ளை ஆகும். சோ 5 into 3x minus 2 இங்க பாத்தீங்கன்னா 4 into minus இருக்கு, 4 into x minus 3 whole divided by 20 equal to minus 1 அப்படின்ட்டு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு இந்த 5 கூட முதல்ல இந்த 3x மல்டிப்ளை பண்றோம். 5 into 3 வந்து 15, இங்க x இருக்கறனால x minus 5 into 2 பாத்தீங்கன்னா 10 minus இதே மாதிரி இந்த 4 கூட இத மல்டிப்ளை பண்ணுங்க. 4 கூட x மல்டிப்ளை பண்ணும்போது minus வெளிய இருக்கறனால minus 4x minus into minus plus ஆகும். So 4 into 3 வந்து 12 whole divided by 20 equal to minus 1. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 20 வந்து இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போடும்போது minus 20 ஆகும். சோ முதல்ல இது இந்த x எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 15x minus 4x. சோ இதுல இருந்து மைனஸ் பண்ணும்போது 11x நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்து minus 10 இருக்கு, இங்க plus 12 இருக்கு. இதுல இருந்து இத மைனஸ் பண்ணும்போது plus 2 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல இந்த 20 வந்து இங்க போகும். அப்ப minus 20 இருக்கும். So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த 11x அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -20 இந்த +2 வந்து இந்த சைடு போயும்போது -2 ஆகும். So 11x = இது ரெண்டும் வந்து ரெண்டுமே மைனஸா இருக்குனால மைனஸ் போட்டு ரெண்டும் ஆட் பண்ணனும். 20 + 2 வந்து 22 ஆகும். So நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால இந்த 11 வந்து மல்டிப்ளைல இருக்கு, அது வந்து டிவைட்ல வர போகுது. So -22 divided by 11 ஆகும். இது கேன்சல் பண்ணும்போது 11 டேபிள்ல 1 டைம் இது 2 டைம் வரும். So x வேல்யூ = -2. Hello viewers, second subdivision பார்க்கலாம். m plus 9 divided by 3m plus 15 equal to 5 by 3. இதில் நம்ம m உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிகேஷனில் போகும். இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போகும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போகும் கிராஸ் மல்டிபிகேஷன். ஸோ இப்போ இந்த 3 கூட m plus 9 வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ 3 into m plus 9 வரும். அதே மாதிரி இங்கே 5 into இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போகும். ஸோ இந்த டேர்ம் இங்கே போயிடும் அப்படியே. அப்போ 3m plus 15 பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே போயிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 3 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணனும், அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணனும். 3 கூட m மல்டிப்ளை பண்ணும்போது 3m, 3 கூட 9 மல்டிப்ளை பண்ணும்போது 27 வரும் equal to. அதே மாதிரி 5 கூட first 3 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் வந்து 15 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 3 வந்து 15, இங்க m இருக்கு, m போட்டுக்கோங்க. அதே மாதிரி 5 into 20 15 பாத்தீங்கன்னா 5 5s are 25 balance 2, திருப்பி 5 1s are 5 plus 2 பாத்தீங்கன்னா 75 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், m எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போறோம். ஸோ இந்த 3m அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 15m இந்த சைடு வரும்போது மைனஸ் 15m வரும். அதே மாதிரி இந்த 75 அப்படியே வைங்க. இந்த ப்ளஸ் 27 இந்த சைடு போகும்போது மைனஸ் 27 வரும். இப்போ இதுலேருந்து சப் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் சப் பண்ணும்போது 15லேருந்து 3 போச்சுன்னா 12 வரும். அதோடைய சிம்பிள் லார்ஜஸ்ட் நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ், அப்புறம் வந்து இங்கே m இருக்குது, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 75லேருந்து 27 சப் பண்ண போகிறோம். பாருங்க 75 அப்புறம் 27 சப் பண்ணும் போது 5ல 7 போகுது. ஸோ இங்கேருந்து போரோ பண்ணுவோம். இப்போ இங்கே 6 ஆகும், இங்கே 15 ஆகும். 15ல 7 போச்சுன்னா 8, 6ல 2 போச்சுன்னா 48 நமக்கு கிடைக்கும். லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதனால ப்ளஸில் வரும். ஸோ எம் கண்டுபிடிக்கும் போது 48 டிவைட் பை இந்த 12 வந்து டிவைடில் போகும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 12 டேபிள் அது கேன்சல் பண்ணுவது 1 டைம், இது வந்து 4 டைம் கேன்சல் ஆகும் 12 டேபிளில். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம் = மைனஸ் இருக்கிறதுனால -4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.